கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு இந்த இடத்துல இந்த பெந்தெகோஸ்தே பண்டிகை இந்த நாளிலே உங்களோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்த வாய்ப்பளித்த கர்த்தருக்கும், விசேஷமாக என்னை அழைத்து இந்த இடத்துல நிறுத்தின அருமையான பாஸ்டர்கள் குடும்பத்துக்கும் என் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த கூட்டத்தை பற்றி பாஸ்டர் சொன்னபோது அதோடைய நோக்கத்தை நான் புரிந்து கொண்டேன். அது நல்ல நோக்கம். பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே, பெந்தெகோஸ்தே அனுபவம் தாருமே. இன்றைக்கும் அந்த பெந்தெகோஸ்தே அனுபவத்தை வாஞ்சிக்கிற தேவ மனிதர்கள் இன்றைக்கு ஆங்காங்கே இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ளே ஆண்டவர் வைத்த அந்த தரிசனம் பிரகாசிக்க வேண்டும், அது சபைகளில் பற்றி எறிய வேண்டும் என்று சொல்லுகிற தரிசனத்தை அருமையான பாஸ்டருடைய உள்ளத்திலும் கர்த்தர் வைத்திருக்கிறதுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். பலரும் பெந்தெகோஸ்தே அனுபவத்தை வெறுக்கிறார்கள். அந்த அனுபவத்துக்கு எதிரான உபதேசங்கள் இன்றைக்கு ஏராளம் இறங்கி கொண்டு வருகிறது. அந்த காரியங்களில் நம் கவனமாக இருக்க வேண்டும். பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறது மகா ஒரு மேன்மையான அனுபவம். அந்த அனுபவத்தை தேவ பிள்ளைகள் எல்லாரும் வாஞ்சிக்க வேண்டும், வாஞ்சிக்க வேண்டும். அந்த அனுபவம் வேதத்தை நீங்கள் படிக்க வேண்டும். மாத்திரமல்ல, முற்பிதாக்கள் கடந்து வந்த அனுபவங்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பாஸ்டர் அவர்கள் இந்த அளவில் இந்த சபையை நடத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால், அவருடைய அப்பா எவ்விதமாய் இந்த சபையை நடத்தினார் என்பதை அவர் அறிந்திருந்தபடியினாலே அவர் போட்ட அஸ்திபாரத்தை நான் தகர்த்து போடக்கூடாது என்பதற்காக அந்த அஸ்திபாரத்தின் மேலே அவர் இந்த ஊழியத்தை கட்டி கொண்டிருக்கிறார். முற்பிதாக்கள் அந்த தரிசனத்தோடு ஊழியங்களை ஆரம்பித்து அஸ்திபாரம் போட்டு ஊழியங்களை கட்டி கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெந்தெகோஸ்தே அனுபவங்களை சபைகள் இழந்து நிற்கிறது. அந்த அனுபவம் சபைக்குள்ளே வரணும். வெகு காலமாக தேவ பிள்ளைகள் ஆங்காங்கே கூடி தேசத்தின் எழுப்புதல் 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 வேண்டும் என்று ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எழுப்புதல் எப்படி வரும்? மேலிருந்து வந்து இறங்காது, நமக்குள்ளிருந்து எழும்புகிறதான் எழுப்புதல். அல்லேலூயா. நமக்குள்ள கர்த்தர் ஒரு தரிசனத்தை, ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் வைப்பார். அந்த வெளிச்சம் அப்படியே பிரகாசிக்க வேண்டும், அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது மங்கி போகக்கூடாது. அதுதான் எழுப்புதல். அங்கிருந்து நமக்குள்ளே உண்டாகிற எழுப்புதல் சபைக்குள்ள பற்றி எறிய ஆரம்பிக்கும். அது சுற்று வட்டாரத்தில் பற்றி எறிய ஆரம்பிக்கும். பிறகு நாம் இருக்கிற மாவட்டத்தில் பற்றி எறியும். பிறகு நம்முடைய மாநிலத்தில் அந்த எழுப்புதல் பரவும். அதே போல் நம்முடைய தேசம் முழுவதும் அந்த எழுப்புதல் கடந்து செல்லும். அந்த எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படி நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சம் இருக்கணும். அந்த அனுபவம் வேணாப்பா. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருப்பது சாத்தானுக்கு பெரிய கொண்டாட்டம் தான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுல அவனுக்கு பெரிய சந்தோஷம் ஒன்றும் இல்லை, அவனுக்கு பெரிய பிரச்சனை ஒன்றும் இல்லை. அவன் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருங்க, சர்ச்சுக்கு போகிறீங்களா போங்க, எல்லாம் செய்யுங்க, ஆனால் அந்த அனுபவத்தை மட்டும் நீங்கள் அடைந்து விடக்கூடாது என்பதில் அவன் கவனமாக இருக்கிறான். தேவ பிள்ளைகள் விழிப்பாக இருந்து அந்த உன்னத அனுபவத்தை தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொல்லும்போது முதலாவது நீங்கள் கவனித்தீர்களானால், நான் இந்த நாட்களில் இந்த வசனத்தை அந்த நோட்டீஸினுடைய தலைப்பை பார்த்த உடனே கர்த்தரின் உள்ளத்தில் ஒரு வேத வசனத்தை நினைப்பூட்டினார். 85வது சங்கீதத்தின் 6வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ? இது சங்கீதக்காரனுடைய தாவீதுடைய ஒரு கதறுதலாக இருக்கிறது. திரும்ப என்னை எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ? உமது ஜனங்கள், உமது ஜனங்கள் என்று சொன்னால் யாரு? உம்முடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட உம்முடைய ஜனங்கள், நீர் பிரித்தெடுத்த அந்த உலகத்திலிருந்து பிரித்தெடுத்த உம்முடைய ஜனங்கள், நீர் கிரயம் செலுத்தி மீட்டு கொண்ட உம்முடைய ஜனங்கள், அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? உம்மிலே மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை மறுபடியும் திரும்பவும் உயிர்ப்பிக்க மாட்டீரோ? அன்பான தேவ பிள்ளைகளை, முதலாவது உம்முடைய ஜனங்கள் என்று சொல்லுகிறவர்கள் யார் என்று சொன்னால் கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் சபை என்று பெயர். அன்பான தேவன் ரட்சிக்கப்படுகிறவர்கள், ரட்சிக்கப்பட முதல் வார்த்தையே
யோவான் ஸ்நாபகன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போது முதல் வார்த்தை என்ன சொல்லி பிரசங்கித்தார்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதே போல அடுத்தது ஆண்டவர் இயேசு பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போதும் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொன்னார். அடுத்தது அப்போஸ்தலர்கள் சொன்ன முதல் வார்த்தை என்ன? மனம் திரும்புங்கள். மனம் திரும்புதல், மனம் திரும்புதல் மிக முக்கியமான ஒரு அனுபவமாக இருக்கிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது அந்த மனம் திரும்புதலில் உள்ள குழப்பம்தான் இன்றைக்கு அந்த ஆதி அப்போஸ்தல அனுபவங்களுக்கு வர முடியாதபடி இருக்கிற காரியங்கள். மனம் திரும்புதல், அன்றைக்கு மனம் திரும்பினார்கள், எப்படி மனம் திரும்பினார்கள் என்பதை நாம் வேதத்தில் சிந்தித்தோமானால், அன்பான தேவப்பிள்ள, அப்படிப்பட்ட ஒரு மனம் திரும்புதல் இன்றைக்கு சபைகளில் நடைபெறுமானால் சபைகள் எழுப்புதல் அடையும், அந்த அனுபவத்துக்குள்ள வளரும், சபை நாளுக்கு நாள் பெருகும். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்தாராம்? சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். ரட்சிக்கப்படுகிறவர்கள், மனம் திரும்பினவர்கள், மறுபடி பிறந்தவர்கள், அவர்களை தான் கர்த்தர் சபையாய் பார்க்கிறார். ஆனால் இன்றைக்கு உள்ள நிலைமை, நாங்கள் எல்லா சபையிலையும் இருக்கிற பிரச்சனை தான், ஒவ்வொரு ஊழியக்காரருடைய உள்ளத்திலும் உண்மையான தரிசனமுள்ள தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்தில் இருக்கிற வேதனை இதுதான். உண்மையான மனம் திரும்புதலை இன்றைக்கு சபைகளில் காணவில்லை. ஞானஸ்நானம் எடுக்கிறார்கள், அது உண்மை, ஞானஸ்நானம் எடுத்து சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள், ஆனால் மனம் திரும்பி சபையிலே சேர்க்கப்படுகிற தேவ பிள்ளைகள் இன்றைக்கு குறைவாக இருக்கிறார்கள். நாங்கள் இந்த நாட்களில் சபைகளில் அதிகமாக நாங்கள் ஜெபிக்கிறது, ஆண்டவரே அந்த ரட்சிப்பின் கிரியை சபைகளில் நடைபெறணும். இன்றைக்கு நடைபெற வேண்டியது ரட்சிப்பின் கிரியை. அந்த நாட்களில் அந்த ரட்சிப்பின் கிரியை இருந்தது, இன்றைக்கு சபைகளில் என்ன இல்லை? அந்த ரட்சிப்பின் கிரியை இல்லாமல் போயிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகி நாம் அதிகமாக ஜெபிக்க வேண்டியது, ஆண்டவரே சபையில் சரியான ஒரு ரட்சிப்பின் கிரியை நடைபெற வேண்டும் என்று தேவ பிள்ளைகள் அதிகமாக ஜபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளை, வேதத்தில் ஒரு வேதம், ஒரு வசனம் இருக்கிற எரேமியாவின் புஸ்தகத்தில் நாம் படிக்கிறோம். அங்கே சொல்லியிருக்கிறது, யூதா என்கிற துரோகி கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அல்லாமல் முழு இருதயத்தோடும் என்னோடு என்னிடத்தில் திரும்பவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார், அந்த துரோகி என்று சொல்லுகிறார். கள்ளத்தனமான மனம் திரும்புதல், உண்மையான முழு இருதயத்தோடு என்னிடத்துல அவள் மனம் திரும்பவில்லை என்று கர்த்தர் வேதனையோடு சொல்லுகிறார். அன்பான தேவ, இன்றைக்கு அநேகருடைய மனம் திரும்புதலை நீங்கள் கவனித்தீர்களானால், அன்பான தேவப்பிள்ளை, அந்த சரியான மனம் திரும்புதல் சபைக்குள்ளே கடந்து வருமானால் அதிலிருந்து அதற்கு பின்பு ஊழியத்தை செய்கிறவர்களுக்கு லகுவாக இருக்கும். சபையை நடத்துகிற ஊழியக்காரர்களுக்கு பெரிய வேலைகள் இருக்காது. அவர்களை கர்த்தருக்கு அங்கே போகாத, அதை செய்யாத, இதை செய்யாத என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மனம் திரும்புதலில் ஒரு சரியான அஸ்திபாரம் சபை அந்த மனம் திரும்பின அனுபவத்துக்குள்ளே கடந்து வருமானால் அதற்கு பின்புள்ள படிகள், ஆண்டவர் அதுக்கு பிறகு அநேக படிகளை சொல்லியிருக்கிறார், அந்த படிகள் எல்லாம் லெகுவாய் அவர்களிடத்தில் நிறைவேறும். முதலாவது மனம் திரும்ப, சத்ரு இன்றைக்கு அந்த மனம் திரும்புதலின் அனுபவத்தை தான் கட்டி போட்டிருக்கிறான், தடுத்து வைத்திருக்கிறான். சரியான மனம் திரும்புதல் இல்லை. கொஞ்ச நாள் வருகிறார்கள், ஒழுங்காக வந்து நல்லவர்கள் போல இருக்கிறார்கள், சத்தியத்தை கேட்கிறார்கள், அடுத்தது என்ன சொல்லுகிறார்கள் என்றால், எனக்கு ஞானஸ்நானம் கொடுங்க அப்படின்னு சொன்னால் நாமும் ஞானஸ்நானம் கொடுத்து விடுகிறோம். ஆனால் ஆண்டவர் வேதத்தில் அப்போஸ்தலர்கள் முதலாவது சொன்னது, அன்றைக்கு முதல் அப்போஸ்தல காலத்தில் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணின போது அவர்களுக்கு உள்ளத்தில் என்ன நடந்துதான்? இருதயத்திலே குத்தப்பட்டார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இருதயத்தில் குத்தப்பட்டு, சகோதரரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டபோது அவர் சொன்னது என்ன? முதல் வார்த்தையாக மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். முதல் வார்த்தை மனம் திரும்புங்கள். அன்பான தேவ பிள்ளைகளை, இருதயத்தில் குத்தப்பட்ட, இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை ரொம்ப கவனமாக தான் பிரசங்கம் பண்ண வேண்டியது இருக்கிறது. யாராகிலும் பாதிக்கப்பட்டுருவார்களோ, அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டுருமோ, ஒருவேளை அவர்களுக்கு அந்த வார்த்தை வேதனையாகி விடுமோ என்று கவனமாக பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கிறது ஊழியக்காரர்கள். அன்றைக்கு அப்படி அல்ல, தேவனுடைய அபிஷேகத்தில் நிறைந்து பேதுரு எழும்பி நின்று கர்த்தருடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ண தொடங்கின போது அவருடைய இருதயத்தில் குத்தப்பட்டு அவர்கள் வேதனையோடு கோபத்தோடு எழும்பி போகவில்லை. சகோதரரே என்ன செய்ய வேண்டும் என்று முன்னுக்கு வந்தார்கள். அவர் அதுக்கு பிறகு சில சத்தியங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் தான்
அன்றைக்கு என்ன செய்தார்களாம், 3000 பேர் ஞான ஸ்நானம் பெற்றுக்கொண்டார்கள். முதல் பிரசங்கத்தில் சரியான ரட்சிப்புக்குள்ள வந்தவர்கள் 3000 பேர். அல்லேலூயா. அவர்களைத்தான் ஆண்டவர் என்ன செய்தார், சபையாக ஆரம்பித்தார். அன்றைக்கு தான் சபை ஆரம்பமானது, பெந்தெகோஸ்தே சபை ஆரம்பமானது அன்றைக்கு தான். அன்பான தேவ பிள்ளைகளே, சபை ஆரம்பித்த போது ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தரே சபையில் என்ன செய்தாராம், சேர்த்து கொண்டு வந்தார். சபை வளர்ந்து கொண்டே வந்தது. அடுத்தபடி பார்த்தா ஒரே பிரசங்கத்தில் 5000 பேர் திரள் கூட்டமான ஜனங்கள் என்று சொல்லி சபை பெருக ஆரம்பித்தது. ரட்சிக்கப்பட்டார்கள், ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த ரட்சிப்பின் கிரியை சபையிலே இல்லாமல் இருக்கிறது. பவுல் சங்கீதக்காரனாகிய தாவீது கதறுகிறார், திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, திரும்ப எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ஏனென்றால் ஒரு காலத்தில் நம் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள் தான், உயிர்ப்பிக்கப்பட்ட. எபேசியர் 2:8 படிக்கிறோம், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த நம்மை என்ன செய்தாராம், உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடந்த நம்மை அவர் என்ன செய்தாராம், உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக சொல்லுகிறேன், ரட்சிக்கப்பட்டவர்கள் இப்பொழுது அந்த ரட்சிப்பை என்ன செய்திருக்கிறார்கள், இழந்திருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுகிற நாளில் இருக்கிற சந்தோஷம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தெரியும். உண்மையாய் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு அந்த ரட்சிப்பின் அனுபவம் என்ன என்று நன்றாக தெரியும். அவனுடைய வாழ்க்கையில் இந்த உலகம், அவனுக்கு இதுவரை இந்த அசுத்தமான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தேனே, இந்த உலகத்தை அனுபவித்து கொண்டிருந்தேனே, அவனுக்கு ரட்சிக்கப்பட்ட உடனே உலகம் ஒரு அசுத்தமாய் தெரியும், ஒரு புதிய உலகத்தில் வந்தது போல தெரியும். அவ்வளவு சந்தோஷம் உள்ளத்தில் நிரப்பும். அன்பான தேவப்பிள்ள, உலகம் தரக்கூடாத ஒரு பெரிய சந்தோஷம் அவனுடைய உள்ளத்தில் வரும். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாவீது ஒரு நாள் இழந்து போனார். தெரியுமா அவர் எப்படி இழந்து போனார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய வாழ்க்கையில் வந்த பாவத்தினால். பாவத்தினால், பாவம் மனுஷனை என்ன செய்கிறது, சில நேரத்தில் அந்த சந்தோஷத்தை இழக்க பண்ணுகிறது. அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, 51 சங்கீதத்தின் 12 அவர் சொல்லுகிறார், உம்முடைய ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து, திரும்பவும் எனக்கு தந்து. அந்த சந்தோஷம் எனக்கு வேண்டும், எனக்கு அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு வேண்டும். எப்படி இழந்து போனார், ஒரு பெரிய பாவத்தை செய்து விட்டார், பாவத்தை செய்து அதை மறைத்து விட்டார். ராஜா இல்லவா, யாருக்கும் தெரியாது, வெளியே ஒருவருக்கும் தெரியாது என்று அப்படியே மறைத்து விட்டு அவர் இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகள், ஆனால் கர்த்தர் அதுக்கு, கர்த்தருடைய கண்களுக்கு எதையாலும் மறைக்க முடியுமா, யாரும் எந்த சம்பவத்தையும் எந்த தவறு செய்தாலும் கர்த்தருடைய கண்ணை மட்டும் மறைக்க முடியாது. ஆனால் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் உணர்த்தினார். பல நேரத்தில் ஆவியானோர் உணர்த்துவார், அன்பான ஊழியக்காரர்களை கொண்டு உணர்த்துவார், வேத வசனங்களை கொண்டு உணர்த்துவார். வாழ்க்கையில் தவறுகள் வரும்போது, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற யாருக்கும் தெரியாது என்று நாம் நிமிர்ந்து நடக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாக அதை உணர்த்துவார். அவருக்கு உணர்த்தின போது அவர் என்ன செய்தார், உணர்வடைந்து அதை அறிக்கையிட்டார், தேவ சமூகத்தில் கதறினார். உமது கண்களுக்கு முன்பாக நான் என்ன செய்தேன், பொல்லாங்கானதை நடப்பித்தேன். ஹலேலூயா. உமது கண்களுக்கு முன்பாக, பல வேளைகளில் கர்த்தருடைய கண்களுக்கு முன்பாக நம்ம தவறு செய்கிறோம் என்று நமக்கு உணர்வு வரவில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள அந்த உணர்வு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள வரும்போது தான் நமக்குள்ள அந்த உயிர் மீட்சி உண்டாகும். அநேகருக்கு அந்த அனுபவம் வரல, உணர்வு வருகிறது இல்லை. தவறு செய்கிறோம், பாவம் செய்கிறோம், பல தவறுகளை செய்துவிட்டு நல்லவர்கள் போல வருகிறோம், ஆவியில் நிரம்புகிறோம், கை தட்டுகிறோம், பாட்டு பாடுகிறோம், சாட்சி சொல்லுகிறோம், எல்லாம் செய்கிறோம். அதே நேரத்தில் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த உணர்வு மட்டும் நமக்கு வருகிறது. ஆனால் தாவீதுடைய வாழ்க்கையில் அந்த உணர்வு வந்து தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டார், உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நான் நடப்பித்தேன், நீர் நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய நீதி விளங்கவும் உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் அதை நான் இப்பொழுது நான் அறிக்கையிடுகிறேன் என்று தேவ சமூகத்தில் அறிக்கையிட்டு கதறினார். அன்பான தேவ பிள்ளைகளை, நமக்குள்ள அந்த ஒரு உணர்வு வந்துவிட்டால் அந்த மறுபடியும் அந்த உயிர் மீட்சி, இழந்து போன சந்தோஷம்
நமக்குள்ள புதுப்பிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் நமக்குள்ள கடந்து வந்துவிடும். ரட்சிக்கப்பட்ட ரட்சிப்பின் சந்தோஷத்தை தாவீது இழந்து போனதினால்தான் மறுபடி அவர் உணர்வடைந்து தேவ சமூகத்தில் அழுதது மாத்திரமல்ல, அது ஒரு சங்கீதமாக எழுதி வேதத்தில் அந்த 32வது சங்கீதம் 51வது சங்கீதம் எல்லாம் அவர் அறிக்கை பண்ணி எழுதின அந்த சங்கீதம் எல்லாருக்கும் முன்பாக பகிரங்கமாக அவருடைய குறைகளை அறிக்கையிட்டு அவர் இவ்விதமாக காரிய அவர் செய்தபடியினாலே அவருக்குள்ள அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்தார். ஹல்லேலூயா. மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனை அந்த தாவீதை பார்த்து தான் சொன்னார், இந்த தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வான், எனக்கு சுத்தமானதை எல்லாம் செய்வான், அவன் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று கர்த்தர் சொன்னார். அன்பான தேவபிள்ளை, நாம் அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் மாற வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இழந்து போன அந்த சந்தோஷத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி, உம்மில் அன்பானதுவளை ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவருடைய பிள்ளையாக வந்துட்டோம், விசுவாசிகளாயிட்டோம், கர்த்தரை நேசிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் இந்த உலக பிரகாரமாக பல நன்மைகளை தருகிறார், பல ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார். நம்ம என்ன செய்கிறோம்னா, ஆசீர்வாதங்கள் வர 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 அன்பான தேவ பிள்ளைகளே அதிலே நம்முடைய கண்கள் பதிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்றுமில்லாமல் இருந்தோம், ஒன்றுமில்லாமல் சபைக்கு வந்தோம், கர்த்தரை ஆராதிக்க தொடங்கினோம், கர்த்தர் இறங்கி நல்ல ஒரு வேலையை கொடுத்தார், நல்ல ஒரு சம்பளத்தை கொடுத்தார், சம்பள உயர்வுகளை கொடுத்தார், ப்ரமோஷனை கொடுத்தார், நல்ல வாகனங்களை கொடுத்தார், நல்ல மனைவி பிள்ளைகளை கொடுத்தார், இப்போ எல்லாத்துலேயும் ஒரு நல்ல மன திருப்தி சந்தோஷம். ஆண்டவர் எனக்கு ஒன்றுமில்லாமல் இருந்தேன், கத்திடத்தில் வந்தபோது கத்தர் இதெல்லாம் கொடுத்துருக்கிறார், வீட்டை கொடுத்துருக்கிறார், மனைவியை கொடுத்துருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்துருக்கிறார், நல்ல வாகனத்தை கொடுத்துருக்கிறார், எல்லாம் கொடுத்துருக்கிறார், அதில் நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அதில் சந்தோஷமாக இருக்க சொல்லல, உம்மில் சந்தோஷமாக இருக்கும்படி. அல்லேலூயா. உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. பாருங்கள், இதில் சந்தோஷம் இருக்குது, ஆவிக்கிரிய காரியங்களை டல்லடிக்குது, இதில் எல்லாம் நல்லா தான் இருக்குது, பெரிய சந்தோஷம், ஏன்னா அது தந்தோம் இது தந்தார் என்றெல்லாம் நம்மளா பெருமையாக சொல்லுகிறோம். அதே நேரத்தில் கர்த்தருக்குள்ள ஒரு காரியத்தில் ஜப வாழ்க்கையில் வேத தியானத்தில் ஆவிக்குரிய அனுபவங்களை படிப்படியாய் கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் வர 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 நம்ம எங்கே போகிறோம், முன்னாடி இருந்தவர்கள் அடுத்த வருஷம் போகும், அதுக்கு அடுத்த இன்னும் கொஞ்சம் போக போக அடுத்த வருஷம் அடுத்தது லாஸ்டில் வந்து உட்கார்ந்துருப்பார்கள், மறைந்திருப்பார்கள், ஒருவருக்கு பின்னாடி தலை குனிந்து அப்படியே உட்கார்ந்து விட்டு எழும்பி போவார்கள். உலகத்தில் எல்லாம் இருக்கிறது, கர்த்தருக்கு முன்னாக வந்து நிற்க முடியவில்லை, கர்த்தருடைய சந்தோஷத்தை அவர்களுக்கு பரிபூர்ணமாய் அனுபவிக்க முடியலை, ஆவியில் நிரம்பி ஆண்டவரை ஆராதித்து அதனால் கிடைக்கிற மகிழ்ச்சி அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலை, அதிகாலையில் எழுந்து கர்த்தரை தேட முடியவில்லை. அன்பான தெய்வ பிள்ளை, மன திருப்தி எல்லாம் கர்த்தர் தந்திருக்கிறார், எனக்கு எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் தாவீதுக்கு என்னதான் குறைவு இருந்தது, உலக பிரகாரமாக அவருக்கு என்ன குறைவு இருந்தது? அன்பான தேவ பிள்ளைகளை, ராஜ்யபாரம் பண்ணி கொண்டு தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார், அவருக்கு உலக பிரகாரமாக ஒன்றுமே குறைவில்லை. ஆனால் அவர் கதறுகிறது எதற்காக? உம்முடைய ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்பின் ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை மறுபடியும் 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 எனக்கு தந்து என்று சொல்லுகிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை பிரித்து எடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் பரிசுத்தர், கர்த்தராகிய நான் பரிசுத்தர், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தர்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி நான் உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன், அவருடையவர்களாய் இருக்கும்படி. நாம் அப்போ யாரு? மற்ற ஜனங்களை விட்டு, இந்த உலகத்தை விட்டு, உலக ஆசாபாசங்களை விட்டு, உலக நட்பு உறவுகள், நண்பர்கள், உலக நண்பர்கள், இப்படிப்பட்டதான காரியங்களை விட்டு நம்ம என்ன செய்திருக்கிறார்? அவருடையவர்களாய் இருக்கும்படி பிரித்தெடுத்திருக்கிறார். பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டத்துக்கு தான் சபை என்று பெயர். அந்த சபையை குறித்து அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு மிகுந்த பயம் உண்டாயிற்று, எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஏன்னா விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் எப்படி இருந்தார்களாம்? ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளவர்களாக இருந்தார்கள், ஒரே மனம் உள்ளவர்களாக இருந்தார்கள், ஒன்றாய் இருப்பார்கள், ஒன்றாய் ஒரு இடத்துல கூடுவார்கள், ஒன்றாய் கூடி ஜபிப்பார்கள், ஆவியில் ஒன்றாய் நிறைந்து இடம் அசையக்கூடிய அளவுக்கு அவ்வளவு வல்லமையாய் ஜபித்தார்கள் அந்த நாட்களில். ஆனால் அந்த சபையை குறித்து
மற்றவர்களுக்கு பயம் உண்டாயிற்று. பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எபித்திலிருந்து கத்தர் அழைத்து கொண்டு வருகிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த மோபாப் என்று சொல்லுகிறவன் என்ன சொல்கிறான், அந்த ஜனத்தை பார்த்து பயப்படுகிறான். அவங்க கொஞ்சம் ஜனம்தான். இவன் சொல்லுகிறான், அவனை பார்த்தா எனக்கு பயமா இருக்கிறது என்று சொல்லி பயந்துதான் இந்த ஜனங்களை சபிக்கும்படி யாரை கூப்பிட்டான், பிளையாம். தீர்க்கதரிசி ஆகிய பிளையாமை அழைத்து கொண்டு வந்ததே இந்த ஜனங்களை எப்படியாகிலும் சபித்து விட வேண்டும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வந்து பார்த்து அந்த ஜனங்களை பார்த்தபோது ஏன் சபிக்க முடியவில்லை என்று சொன்னால், இந்த ஜனங்கள் ஜாதிகளோடு கலவாமல் தனித்து வாசம் பண்ணுகிறார்கள். அல்லேலூயா. அவர்களை சபிக்க முடியல. சபிக்க வாய் திறந்தா ஆசீர்வாதமான வார்த்தை வருகிறது. அப்போ ஒரு சபை என்று சொல்லும்போது சகல ஆசீர்வாதமும் இந்த சபையின் மூலமாக தான் வர வேண்டும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம என்ன வேலையில் சில நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்துக்கு அபாத்திரராக இருக்கிறோம். காரணம் என்னன்னு சொன்னால், அன்பானவர்கள், நம்ம உலகத்தோடு கலந்து போயிட்டோம். ஒரு காலத்தில் சபை எப்படி இருந்தது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை சபையாக இருந்தது. சபைக்குள்ளே உலகம் கடந்து வர முடியாதபடி இருந்தது. இன்றைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. அன்றைக்கு உலகத்தில் சபை கடந்து சென்றது. இன்றைக்கு சபைக்குள்ளே உலகம் வந்து விட்டது. ஆகினால்தான் கர்த்தர் கிரியை செய்ய முடியாமல் இருப்பதற்கு காரணமே அதுதான். அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டைக்கு அவர்கள் வேறுபட்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் வித்தியாசமாக இருந்தார்கள். பிரித்தெடுக்கப்பட்டவர்களாய் நாங்கள் யார் என்பதை எந்த இடத்திலும் நிரூபித்து காட்டினார்கள். ஆகினால கர்த்தர் அவர்களை விசேஷ விதமாய் ஆசீர்வதித்தார். அவர்களை பற்றி பிளையாம் சொல்லும்போது அந்த ஜனத்தை எபித்திலிருந்து கர்த்தர் புறப்பட பண்ணினார். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவருக்குள்ளே இருக்கிறது. அவர்களை கிட்ட நெருங்க முடியாது, பயந்தார்கள். காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்குள்ள இருக்கிறது. காரணம் என்ன? ஏனென்று சொன்னால், எபித்திலிருந்து அவர்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள், பிரத்யேகப்படுத்தப்பட்டவர்கள், தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள். கர்த்தருக்காக தனித்து வாசம் பண்ணுகிற கர்த்துடைய ஜனத்தை இந்த உலகத்தில் உள்ள எந்த சக்தியும் மேற்கொள்ள முடியாது. அவர்கள் தான் சபையை கண்டு பயப்படணுமே தவிர, இன்றைக்கு ஏன் சபை மற்றவர்களை கண்டு பயப்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அன்பான தேவ பிள்ளைகளே, சபையின் பலனை நாம் இழந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நாம் இன்றைக்கு அந்த பலனை இழந்து போயிட்டோம். பலன் இழந்த சபைகளாக இருக்கிறோம். அன்பான கர்த்துடைய பிள்ளை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையுடைய பலன் எங்கே இருக்கிறது என்று சொன்னால், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பது. அல்லேலூயா. வேற என்ன இருக்கட்டும், உங்களுக்கு எத்தனை வாகனம் இருக்கட்டும், எவ்வளவு வீடுகள் இருக்கட்டும், எவ்வளவு வசதிகள் இருக்கட்டும், பேங்கில் ஏராளம் பணத்தை நீங்கள் சேர்த்து வைத்திருக்கலாம், உனக்கு கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்க முடியுமானால் அதுதான் உண்டு ஆவிக்கிற வாழ்க்கையின் பலன். உன்னை கண்டு சத்ரு பயப்படுவான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்ன செய்யலாம்? அன்றைக்கு ரட்சிப்பு என்று சொன்னால் வித்தியாசமாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுலை பற்றி நம்ம வேதத்தில் படிக்கிறோம். அவர் ஒரு காலத்தில் சபையை துன்பப்படுத்தினவர். சவுலாக இருந்த காலத்தில் சபையை துன்பப்படுத்தினவர்கள் ஜெபம் பண்ணுகிறவர்களை கண்டா என்ன செய்வாராம், பிடித்து அடித்து சிறையில் கொண்டு போடுவார். அவ்வளவு அதிகாரம் பெற்றவர். எப்படி இந்த மார்க்கத்தாரை உலகத்திலே வைக்கக்கூடாது என்று அழிக்கும்படி தீவிரமாக அதிகாரம் பெற்று புறப்பட்டு வந்த அந்த சவுலைத்தான் கர்த்தர் சந்தித்து ரட்சித்தார். ரட்சிக்கப்பட்ட உடனே அடுத்தது அனனியா என்று சொல்லுகிற தேவனுடைய ஊழியக்காரிடத்தில் கர்த்தர் அவனை குறித்து சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் இப்பொழுது சொல்லுங்க, ஜெபம் பண்ணுகிறான். ஹலேலூயா. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளைக்குள்ள இருக்கிற வரவேண்டிய கனியில முதல் அனுபவம். ஹலேலூயா. அன்பானவளை, அதான் நான் சொன்னேனே, ரட்சிப்பு அன்றைக்கு ரட்சிப்பு வித்தியாசமாக இருந்து, ரட்சிக்கப்பட்ட உடனே யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நீ ஜெபம் பண்ணு, வேதம் வாசி, உபவாசம் விடு அப்படி என்று யாரிடத்துலையும் எதுவுமே சொல்ல வேண்டியதில்லை. அவர்கள் அவர்கள் தானாகவே ஜெபிக்க ஆரம்பிப்பார்கள். ரட்சிக்கப்பட்டவன் ஜெபிப்பான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், அது உண்மை, அதுதான் சத்தியம். எம் வாழ்க்கையில் அன்பான தேவ, நானும் எல்லாம் ஒரு ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து வளர்க்கப்பட்டவன் தான். சிறு வருதுலேருந்து நான் ரொம்ப, எங்கள் வீட்டிலே நான் தான் ரொம்ப பின்தங்கி இருந்தவன், குறும்புக்காரனாக இருந்தவன். என்னை அடக்க ஒருவராலும் முடியாமல் இருந்தேன். ஆனால் ஒரு நாளில் ஒரு சூழ்நிலையில் ஒரு வியாதியின் காரணமாக என்னை கொண்டு அந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எங்களை அவதமாக
ஜபத்தை தவிர வேறொரு பரிகாரம் உண்டென்று தெரியாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டவர்கள். அன்றைக்கு எங்களை கொண்டு போய் ஜப வீட்டில் போட்டுட்டாங்க. அங்கே இருந்து நான் சுகமாகி வரும்போது ஞான ஸ்நானம் எடுத்து கடந்து வந்தேன், ரட்சிக்கப்பட்டு. அந்த நாட்களில் இருந்த மாற்றங்களை நாங்கள் பார்க்கும்போது எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம், இவனா இப்படி மாறியிருக்கிறான், இவனா என்று சொல்லுகிற ஒரு அளவுக்கு என் வாழ்க்கையில் மாற்றங்கள் வந்த பிந்தின நாட்களில் அந்த அனுபவத்தை இழந்து விட்டேன். மறுபடி கத்தர் அந்த அனுபவத்தை 1979 வருஷம் புதுப்பித்து என் இரட்சிப்பை ஒன்று கூட புதுப்பித்து என்னை விசேஷித்த அபிஷேகத்தினால் நிரப்பி அவருடைய மகிமையான ஊழியத்துக்கு என்று பிரித்தெடுத்தார். அந்த நாளில் எனக்குள்ள கத்தர் தந்த அந்த சந்தோஷம் எனக்கு மறக்கவே முடியாது. இந்த உலகத்தில் நான் அலைந்து அலைந்து நடந்தேன், தெரு தெருவா அலைவேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு சமாதானம் இல்லை, எல்லாம் இருக்கும், சமாதானம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எனக்குள்ள வந்தபோது எனக்கிட்ட யாரும் ஜெபம் பண்ண சொல்லவில்லை, பைபிளுக்கு எடுத்து படி என்று சொல்லவில்லை. அதுக்கு பிறகுதான் நான் பைபிளை படிக்க ஆரம்பித்ததும் ஜெபம் பண்ண தொடங்கணும். ஒருவரும் சொல்லித்தரல, நான் தனியாக இருக்கும்போது தான் கத்திருந்த அனுபவத்துக்குள்ளே நடத்தினார். அன்பான தெய்வ பிள்ளைகளே, சவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே முதல் அனுபவம் என்ன? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணுகிறான். யோவான் ஸ்நாபகன் ஞான ஸ்நானம் கொடுத்து கொண்டிருக்கிறார். எருசலேம் நகரத்தார், யூதியா தேசத்தார் எல்லாரும் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு வந்து ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். ஞானஸ்நானம் பெறுகிற நேரத்தில் அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பரிசேயரும் வேதபாரகரும் அங்கே கடந்து வந்து அவர்களும் ஞானஸ்நானம் பெற வேண்டும் என்று வருகிறார்கள். அவர்களை பார்த்து அந்த யோவான் ஸ்நாபகன் என்ன சொன்னார்? விரியம் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள வழிகாட்டினது யாரு? மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள். சும்மா ஞானஸ்நானம் எடுத்து பரலோத்து போயிடலான்னு நினைக்காதீங்க, முதலாவது மனம் திரும்புங்க. மனம் திரும்பினதுக்கு அடையாளமாக அதற்குரிய கனி காணப்படட்டும், கனி வேணும். அந்த கனி தான் முதலாவது என்ன கனி? ஜபம். மறுபடி பிறந்தவன் அந்த அனுபவத்துக்குள்ளே வரணும். ஒரு மூன்று அனுபவத்தை ஆண்டவர் இயேசு நிக்கதோமே பார்த்து சொன்னார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறுபடி பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டாய். ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். அப்போ பரலோக ராஜ்யத்தை காண்பதும் பிரவேசிப்பதும் அன்பான தேவ பிள்ளைகளை பார், காணவே மாட்டாய், மனம் திரும்பாவிட்டால். ஆனால் பிரவேசிக்கவே மாட்டாய், ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெறாவிட்டால் என்று அங்கே சொல்லிவிட்டார். ஆனால் அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் பார்க்கிறோம், ஒருவன் மனம் திரும்பினால் அதற்கேற்ற கனிகளை காண வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் அதுதான் தைரியமாக சொன்னார், விரியம் பாம்பு குட்டிகளை வரும் கோபத்துக்கு தப்பித்துக்கொள்ள உங்களுக்கு வழிகாட்டினது யார்? முதலாவது மனம் திரும்புதலுக்கேற்ற கனி கொடுங்கள் என்று சொன்னார். மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகள் நம்மிடத்தில் காணப்படணும். முதலாவது பாருங்கள், ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை ஒரு குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்க. பிறந்தால் முதல்ல குழந்தை என்ன செய்யும் சொல்லுங்கள்? அழும். அழிலேன்னா பெற்றோருக்கு ரொம்ப துக்கமாக இருக்கும், ஐயோ குழந்தை அளவே இல்லையே. அதை அள வைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் என்று பார்ப்பாங்க. குழந்தை பிறந்தால் அழும். அப்போ ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டா மனம் திரும்பினா அவன் என்ன செய்யணும்? ஜபம் பண்ணுவான். ஒருத்தரும் சொல்லண்டா, நீ ஜபிக்கிறியா? இன்றைக்கி எவ்வளோ நேரம் ஜபித்த? கேட்க வேண்டியதில்லை, காலையில் எழும்பி ஜபிக்க சொல்ல வேண்டியதில்லை. அன்பான அன்றைக்கு அப்படி இருந்தது அந்த அனுபவம், பெந்தெகோஸ்து அனுபவம். எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் கண்ட அனுபவங்களை சொல்லுகிறேன். என்னுடைய காலத்தில், என்னுடைய அறிவில் பெந்தெகோஸ்து சபைகள் எவ்விதமாக இருந்தது, ஆவிக்குரிய சபை எவ்விதமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ள சபையுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது, அன்பானவர்கள் வாலிபர்கள் இருக்கிறார்கள், சபைக்கு வருகிறார்கள், எல்லாம் நன்றாக தான் இருக்கிறது. தனிப்பட்ட முறையில் தேவனோடு உள்ள ஐக்கியம் எப்படி இருக்கிறது? தனி ஜப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? வேத வாசிப்பு அனுபவம் எவ்விதமாக இருக்கிறது? பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்கிறது என்று பார்த்தால், அன்பான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு முன்பாக எத்தனை பேருக்கு நம்ம சொல்ல முடியும், ஆண்டவருக்கு முன்பாக நான் சரியாக இருக்கிறேன், சீராக இருக்கிறேன், ஆண்டவரோடு எனக்கு நல்ல ஒரு உறவு இருக்கிற கர்த்தருக்கு முன்பாக. அன்பான தேவ பிள்ளைகளே, மனுஷனுக்கு முன்பாக நல்லவர்கள் போல இருக்கலாம், பரிசுத்தவான்கள் போல வந்து போய் ஆராதித்து கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கர்த்தர் ஆபிரகாமிடத்தில் அதுதான் சொன்னார். கர்த்தருக்கு சொன்ன, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எனக்கு முன்பாக கர்த்தருடைய பார்வைக்கு
உத்தமனாய் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப பாருங்க, இங்கே நாம் வாசிக்கிறோம், இந்த பவுல் ரட்சிக்கப்பட்ட உடனே அங்கே என்ன செய்தா, ஜெபம் பண்ண தொடங்கணும். இனி ஒரு பகுதியில் நீங்கள் பார்த்தீர்களானால், அந்த லூக்கா 19 அதிகாரத்தில் ஒரு மனுஷனை பற்றி நாம் படிக்கிறோம். யாரு? சகைவு. சகைவு, சகைவுடைய வாழ்க்கையில் ஒரு சந்திப்பு உண்டானது. அவர் ஒரு நாள் இயேசுவை எப்படியாகிலும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். ஆசைப்பட்டு அவனை இயேசு பார்த்துடக்கூடாது, அதற்காக ஓடி போய் ஒரு காட்டத்தி மரத்தில் மேலே உட்கார்ந்திருந்து அங்கே பெரிய கும்பல் இயேசுவோடு கூட வந்து கொண்டிருக்கிறது, மேலே இருந்து பார்த்து கொண்டு அப்படியே இறங்கி போயிடலாம் என்று அவன் நினைத்தான். ஆனால் இயேசு அவனை கண்டார். அன்பான தேவ பிள்ளைகளே, அந்த இடத்துல வந்த உடனே மேலே அண்ணாந்து பார்த்தார், சகைவே சீக்கிரமாக கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னார். அன்பானவர்களே, அவன் சீக்கிரமாக இறங்கினான், சந்தோஷமாக இறங்கினான், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கினான். சிலருக்கு இறங்க மாட்டாங்க, எவ்வளவுதான் சொன்னாலும், ஆண்டவர் எவ்வளவுதான் எச்சரித்தாலும், எவ்வளவுதான் கூப்பிட்டாலும் இறங்க மாட்டாங்க. நானா அப்படி என்று பெருமையோடு இருப்பார்கள். ஆனால் அவன் சீக்கிரமாக அவனுடைய பதவியை, அவனுடைய அந்தஸ்தை, அவனுடைய உத்தியோகம் என்ன, அவனுடைய பதவி என்ன, அவனுக்கு இருந்த அதிகாரம் பொறுப்பு என்ன, எல்லாவற்றையும் விட்டு அவன் தாழ்மையோடு கீழே இறங்கினான். இறங்கி இயேசுவை சந்தோஷமாக அழைத்து கொண்டு போனான். பார்த்தவங்க எல்லாம் அவனை பார்த்து, இவன் வீட்டுக்கா இயேசு போகிறார், இவன் எப்படிப்பட்ட மனுஷன் என்று எங்களுக்கு தெரியுமே, எவ்வளோ பாவியான மனுஷன், எத்தனை பேரிடத்துல லஞ்சம் வாங்குறவன், கொள்ளை அடிக்கிறவன், ஏமாற்றுகிறவன், இவன் வீட்டுக்கா இயேசு போகிறார்கள் என்று சொல்லி முறுமுறுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த சகைவு நின்று ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னான் தெரியுமா? ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துட்றேன், ஒரு இடத்துல அநியாயமாக ஏதாகிலும் வாங்கினது உண்டானால் அதை 4 திருப்பி செலுத்துகிறேன் என்று சொன்னான். ஆண்டவர் இயேசு என்ன சொன்னார்? இந்த வீட்டுக்கு இன்றைக்கு தான் ரட்சிப்பு வந்தது. ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அங்கே அடுத்த கனி, ரட்சிக்கப்பட்டவனுக்குள்ள இருக்கிற கனி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநியாயமாய் சம்பாதித்ததை திருப்பி செலுத்துகிறேன். அன்பான தேவ பிள்ளைகளை, இவ்வளவு சேர்த்திருக்கிறேன், குவித்திருக்கிறேன், பெரிய ஐஸ்வர்யம் உள்ள மனுஷன்தான் அவன், இங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய வரி வசூலிக்க அவனுக்கு தலைவன், இன்கம் டேக்ஸ் ஆபீசர், ஒரு பெரிய மனுஷன். அன்பான தேவ பிள்ளைகளை, அவனுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய சந்திப்பு உண்டான உடனே அவன் கீழே இறங்கி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்துட்டான். இனி நான் அநியாயம், நான் செய்த தப்பு, இதுவரைக்கும் நான் செய்த தவறை யாரும் சொல்லலை, யாரும் அவன்கிட்ட சொல்லிக் கொடுக்கல, நீ இதெல்லாம் திருப்பி கொடுக்கணும்னு சொல்லலை. அப்போ ரட்சிப்புன்னு சொல்லும்போது தன்னை அறியாமலே அதை செய்ய ஆரம்பிக்கிறோம், திருப்பி கொடுக்குறோம். யாரிடத்துல அநியாயமாக வாங்கினேன், யார்கிட்ட கடன் வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னேன், நான் வாங்கலை, திருப்பி தந்தாச்சு, அன்னைக்கே கொடுத்துட்டேன், இன்றைக்கே கொடுத்துட்டேன்னு சொல்லி ஏமாத்துறோம், போய் சொல்லியிருப்போம். அதெல்லாம் ரட்சிக்கப்படணும் முன்னாடி, ரட்சிக்கப்பட்ட பிறகு உள்ளதில் நான் சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட உடனே அந்த மாற்றம் வரணும், அதை திருப்பி கொடுக்கறது. நான் அன்றைக்கு அவரிடத்துல போய் சொல்லி ஏமாற்றியிருக்கிறேன், வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருக்கிறேன், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், அதை உடனே திருப்பி கொண்டு திருப்பி கொடுக்கும். எனக்கு ஒரு அருமையான சகோதரர் ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவருக்கு, அவர் ரட்சிக்கப்பட்ட உடனே அவருக்குள்ள ஒரு மாற்றம், ஒரு உணர்வு வந்தது. நான் ஒரு ரட்சிக்கப்பட முன்னாடி அடிக்கடி இந்த கள்ள ட்ரெயின் ஏறி போயிருக்கேன், டிக்கெட் எடுக்காமல் ட்ரெயின் ஏறி நிறைய தடவை போயிருக்கேன், இப்போ எனக்கு ஆண்டவர் உணர்த்துகிறார், அந்த பணத்தை திரும்பி கவர்மெண்ட்டுக்கு நான் கொடுக்கணுமே, என்ன செய்கிறது என்று யோசித்து யோசித்து பார்த்துட்டு ஒரு நாள் சொன்னார், நான் கொஞ்சம் டிக்கெட் இவ்வளோ ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிடுறேன், வாங்கிட்டு நான் அதை என்ன செய்துடுவேன், கிழிச்சு போட்டுருவேன், டிக்கெட்டில் ட்ரெயின் ஏற மாட்டேன். அப்படி என்ன, இந்த பணம் எங்கே போய் சேரும், கவர்மெண்ட்டுக்கு போய் சேர்ந்துடும். நம்ம அவரை அநியாயமாய் கவர்மெண்ட்டை ஏமாற்றி வாழ்ந்தது, அதுதான் ரட்சிப்பு, அதை திருப்பி செலுத்துகிறது. அன்பான கத்துடைய பிள்ளைகளை பாருங்கள், எனக்கு சபையில் ஒரு அருமையான சகோதரன், ஒரு ஆர்சி குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தார். அவர் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவுடைய பிள்ளையாய் மாறின உடனே அவருக்குள்ள ஒரு பயம், உணர்வு உண்டாச்சு. நான் ஆஃபீஸில் வேலை செய்யும்போது சின்ன சின்ன பொருளை, ஆஃபீஸில் உள்ளதானே, கவர்மெண்ட் ஆஃபீஸ், ரயில்வேயில் உள்ளது, அதை ஏதோ எடுத்துகிட்டு வந்தார், வீட்டில் எடுத்துக்கொண்டு டார்ச்சி, அது இதுன்னு என்னென்னோ சின்ன சின்ன பொருள்களை எடுத்துக்கொண்டு வீட்டில் வச்சுருந்தாரோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி அதை நான் வீட்டுக்குள்ளே இனி வைக்கக்கூடாதுன்று அவருக்கு அந்த உணர்வு வந்ததுனால தெரியாமல் மெதுவாக எடுத்தது போல் கொண்டு போய் என்ன செய்துட்டார், அதை கொண்டு வைத்து விட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ தான் அந்த சந்தோஷம் உள்ளத்தில் வரும். அன்பான திருமணம், நம்ம பழையதை அங்கே மறைச்சி வச்சுட்டு நம்ம நல்லவர்கள் போல ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு இருந்தால் அந்த மனம் திரும்புதலுக்கு பேர் என்ன, கள்ளத்தனமான மனம் திரும்புதல். யூதா என்கிற துரோகி என்ன செய்தாலாம், கள்ளத்தனமாய் மனம் திரும்பினாலே அல்லாமல்
முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்ப, முழு இருதயத்தோடு மனம் திரும்புதல் என்று சொல்லுகிறது. அன்பான தேவனே, இதற்கு முன்னதாக எதை எதெல்லாம் யாரிடத்திலெல்லாம் ஏமாற்றி யாரிடத்திலாம் பொய் சொல்லி வாழ்ந்தோமோ அதையெல்லாம் செய்வது. நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும்போது ஒரு அண்ணாவுடைய கடையில் போய் உதவி செய்ய போவேன். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கடையில் சில சாயங்கால நேரத்தில் அவர் ரொம்ப நெருக்கடியாக இருக்கும், ஒரு பல சரக்கு கடை, அவர் நெருக்கடியாக இருக்கும், நான் போய் சில உதவிகளை செய்வேன். அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவர் ஏதாவது கொடுத்தா நான் வாங்க மாட்டேன். ஆனால் தெரியாமல் சில நேரத்தில் திருட்டுத்தனம் பண்ணியிருக்கேன். அந்த நேரத்தில் கத்திரிக்கு ஸ்தோத்திரம். அது ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிடிச்சு அதிலிருந்து கடையை விட்டு வெளியே விட்டுட்டாங்க. பாருங்கள், அவர் கொடுத்தா வாங்க மாட்டேன், நல்லவன் போல் நடிப்பதற்கு. ஆனால் தெரியாமல் காசு கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அமௌண்ட் காசு தான். அன்றைக்கெல்லாம் 10 பைசா திருடினாலே அது ஒரு பெரியது மாதிரி தெரியும். அப்படியே நான் இருந்து கொண்டிருந்தேன். ஆனால் ரட்சிக்கப்பட்டு நான் ஆண்டோடைய ஊழியத்துக்கு வந்த பின்பு என்னை இருதயம் வாதித்து கொண்டிருந்தது. ஒரு நாள் கொஞ்சம் பணத்தை கொண்டு போய் அவரை பார்த்து, இதை நான் உங்கள் கடையில் இருக்கும்போது நான் உங்களிடத்தில் திருடினது அப்படி என்று சொல்லி கொடுக்க போனேன். அவர் ரொம்ப இது பண்ணி, நீ தர வேண்டாப்பா, நீ இவ்வளவாய் மாற்றப்பட்டிருக்கிறது எனக்கு போதும் என்று சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார். அப்போ எனக்கும் அதிலிருந்து ஒரு அமைதி உண்டாச்சு. அல்லேலூயா. அன்பான தேவப்பிள்ளை, அப்போ தான் நமக்கு உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் என்று சொல்லுகிறது. இப்படிப்பட்டதான கனிகள் நம்மிடத்தில் காணப்பட வேணும். நான் ரட்சிக்கப்படுவது முன்னாடி ஒரு குடும்பத்தில், ஒரு எனக்கும் பக்கத்தில் ஒரு வீட்டிலும் பயங்கரமான பிரச்சனை ஆயிடுச்சு. நான் எங்கள் அக்காவுக்கு உதவியாக அங்கே இருந்து கொண்டிருக்கிறேன். பக்கத்து வீட்டுக்காரர்கள் அக்காவுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்ததை நான் போய் அவரிடத்துல கேட்க போனதில் என்னையே கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் நிறுத்தி விட்டார். கத்திரிக்கு ஸ்தோத்திரம். பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டிக்கொண்டு, அன்பான ஒன்றுமே இல்லை, ஆனால் பிரச்சனையில் மாட்டில் கொண்டு விட்டார். அப்படி தான், அதான் முதல் முறையாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறேன். ஆனால் அவர்கள் இல்லாத பொய்யெல்லாம் சொல்லி என்னை எப்படியாகிலும் உள்ளே வைக்க வேண்டும் என்று சொல்லி கொஞ்சம் அரசியல்வாதிகளை எல்லாம் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நான் சொன்னேன், அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து, சார் எங்கள் அக்கா, எங்கள் அத்தா இறந்துட்டார், அக்காளுக்கு உதவியாக நாங்கள் இருக்கிறேன். இன்றைக்கு அக்கா அரை நேரம் லீவ் போட்டு வேலைக்கு போகாமல் இங்கே வீட்டில் இருந்தாங்க. இந்த ஆள் போய் ஆஃபீஸில் போய் அக்காளை பற்றி தவறாக சொல்லிட்டாரு. அதை என்னன்னு கேட்குறதுக்கு தான் நான் போய் அவரை போய் சைக்கிளை பிடிச்சி அவர் சைக்கிளை விட்டுட்டு ஓடிட்டாரு அப்படின்னு உண்மையை சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் போங்க, இன்றைக்கி போங்க, நாளைக்கு ஆஃபீஸில் ஆள் விட்டு போலீஸ்காரங்களை விட்டு என்ன விசாரிச்சுட்டு உங்களை அடுத்த நாள் வாங்கன்னு சொல்லிவிட்டு, அதுக்குள்ளே இவர் மாட்டிக்கொள்வார் என்று அறிந்து இவர் பயந்து அதுக்குள்ளே அந்த கட்சிக்காரங்களை வைத்து எல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாங்க. நான் பிறகு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக வேண்டியதே வரவில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அது கூட என் வாழ்க்கையில் ஒரு குறைவாக இருந்தது. அவர்களிருந்து நாங்கள் பேசுகிறது இல்லை, பக்கத்து வீடுகள் தான். ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்த பின்பு எனக்கு அதை ஆவியானவர் உணர்த்தி கொண்டிருக்கிறார். அவர்களோடு நீ பேசணும். அவர்களும் ஏதோ பேசியிருப்பார்கள், நானும் ஏதோ பேசிடுவோம். ஆனால் உண்மையாக தான் நடந்து கொண்டேன், தவறான பேசியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அதை உணர்த்தினதுனால உடனே அவர்களிடத்தில் கடிதம் எழுதி மன்னிப்பு கேட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவப்பிள்ளை, அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையில் விடுதலை. ரட்சிப்பு என்று சொல்லுகிறது கள்ளத்தனமான ஒரு ரட்சிப்பு அல்ல, கள்ளத்தனமான மனம் திரும்புதல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இதமான மாற்றங்கள் வேண்டும். அல்லேலூயா. சமாரியா ஸ்திரீ ரட்சிக்கப்பட்டா. ரட்சிக்கப்பட்ட உடனே என்ன நடந்தது? அவளுக்குள்ள ஏற்பட்ட கனி என்னது தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவள் ஊருக்குள்ளே ஓடி ஊரார எல்லாம் இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். அல்லேலூயா. அப்போ ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படும் போது தனக்குள்ளே வந்த அந்த சந்தோஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லி மற்றவர்களை இயேசுவண்டை அழைத்து கொண்டு வருகிறது தான் கனி. அல்லேலூயா. நம்ம அப்படி செய்கிறோமா? ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் எத்தனை பேருக்கு, எத்தனை பேர் இயேசு நல்லவர், இயேசு ரட்சகர், அவர் மூலமாக தான் பரலோகத்துக்கு போக முடியும் என்று ஆண்டவருடைய சபையில் இருக்கிற எத்தனை பேர் மற்றவர்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி எத்தனை பேரை ஆதாயப்படுத்தி சபைக்கு அழைத்து கொண்டு வந்திருக்கிறோம். அந்த அனுபவம் இன்றைக்கு வேண்டும். அல்லேலூயா. அதுதான் பெந்தெகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறது. மனம் திரும்புதலுக்குரிய கனிகள் சபையில் வெளிப்பட வேண்டும். ஜபிக்கிற அனுபவங்கள், ரட்சிக்கப்பட்ட உடனே யாரும் சொல்லாமல் ஜபிக்கணும். தனிப்பட்ட முறையில் தேவனோடு அதிகமான நேரங்களை செலவழிக்கணும். ஒருவேளை நீங்கள் குடும்பமாக கூடி ஜபிக்கலாம். சிலருக்கு குடும்ப ஜபமும் இருக்காது, விதமாய் கூட்டங்களில் வந்து கூடி ஜபிக்கிறதோடு முடித்து விடுவார்கள். அப்படி அல்ல, அதெல்லாம் நல்ல காரியம். உங்களுக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல தொடர்பு இருக்க வேணும். தனிப்பட்ட முறையில் ஆண்டவரோடு உள்ள உறவை நீங்கள் அதிகரிக்க பண்ண வேணும். அதுதான் உங்கள் வாழ்க்கையை கனியுள்ள வாழ்க்கையாய் மாற்றும்.
உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமுள்ள வாழ்க்கையாய் மாற்றும். ஆண்டவருக்குள்ள நம்ம மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அன்பான தேவாளி, அதுதான் வாழ்க்கை. உலகத்தில் எத்தனை காரியங்களில் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் கத்தருக்குள்ளே இருக்கிற அந்த சந்தோஷம் மகா விசேஷமானது. அந்த வாழ்க்கையில் நான் சொன்னேனே, தாவீது பாவம் செய்தபோது அந்த சந்தோஷத்தை இழந்து போனார். பாவம் ஆண்டோடைய முகத்தை மறைக்கும். நீங்கள் வந்து சபையில் கூடலாம், கைதட்டலாம், பாடலாம், ஆராதிக்கலாம், ஆனால் பாவம் உள்ளத்தில் மறைச்சதுன்னா ஆண்டோடைய முகத்தை பார்க்க முடியாது. அல்லேலூயா. இவ்வளோதான் ஜெபம் பண்ணினாலும் அந்த பாவம் உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லியிருக்கு. பாவம் என்ன செய்யுமா, அவருடைய முகத்தை அப்படியே மறைச்சிரும். அவர் முகத்தை பார்க்காம எப்படி நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அவருடைய முகத்தை பார்த்தா தானே, அவருடைய முகத்தை பார்த்து பேசினா தானே, அஞ்சு நிமிஷம் பேசினாலும் ஆண்டுடைய முகத்தை பார்த்து பேசி அந்த சந்தோஷத்தோடு எழும்பி போனீர்களானா அது எவ்வளோ பெரிய அனுபவம், எவ்வளோ பெரிய மேன்மையான அனுபவம். அது இல்லாமல் மணிக்கூர் கணக்கில் நான் மூணு மணி நேரம் ஜெபம் பண்ண பிரயோஜனம் இல்லை. மூணு மணி நேரம் ஜெபிக்கணும், அஞ்சு மணி நேரம் நாள் முழுவதும் ஜெபிக்கணும், ஆனால் ஆண்டவுடைய முகத்தை பார்க்காம எத்தனை மணி நேரம் ஜெபித்தாலும் அன்பான தேவ பிள்ளைகளை பிரயோஜனம் இல்லை. அப்போ ஆண்டவுடைய முகத்தை மறைக்கிற காரியங்கள் என்னது? பாவம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன காரியமாக இருக்கு, சின்ன கசப்பு, யார் மேலே உள்ள பகை, யார் மேலே உள்ள பொறாமை, எரிச்சல், சபைகளுக்குள்ளே அன்றைக்கு அந்த அனுபவங்களை அங்கே காண முடியவில்லை. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து அப்படி என்று சொல்லியிருக்கு. அன்றைக்கு அப்படித்தானே இருந்தார்கள், சபை ஒருமித்திருந்தது. அன்பான தேவப்பிள்ளை, இன்றைக்கு ஒருமித்து கூடுகிறோம், ஆனால் முடிந்த பின்பு ஒருவரை ஒருவர் எரிச்சலோடு பார்க்கிறது, புகைச்சலோடு பார்க்கிறது, குறை பேசுகிறது, மற்றவர்களை பற்றி இவரிடத்தில் பேசுகிறது, சபையை பற்றி குறை பேசுகிறது. இப்படிப்பட்ட அனுபவங்கள் சபைக்குள்ளே இருக்கும் வரைக்கும் எப்படி அந்த அனுபவத்தை நமக்கு அடைய முடியும்? அன்பான தேவ பிள்ளைகளே, இதெல்லாவற்றையும் தூக்கி எறிஞ்சுவிட்டு கர்த்தரோடு உங்களுக்கு நேரடியாய் தொடர்பு கொள்ள முடியுமானால், நீங்கள் அவரோடு அதிகமாய் பழக முடியுமானால், நிச்சயமாக நிச்சயமாக அந்த அனுபவத்துக்குள்ளே உங்களை கர்த்தர் கொண்டு செல்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, நீங்கள் நிச்சயமாக அந்த அனுபவங்களை வாஞ்சிக்கணும், வாஞ்சிக்கணும். தேவ பிள்ளைகள் அவதமாய் வாழ்ந்தார்கள், அப்படி இருந்தார்கள், அந்த அனுபவத்துக்குள்ளே வந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள், அந்த இன்னும் நீங்கள் அப்போஸ்தலர் 19:19 படிக்கும்போது மாயவித்தக்காரன் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறான். மாயவித்தக்காரன் எல்லாம் சபையில் அந்த நாட்களில் ரட்சிக்கப்பட்டு வந்த பிறகு அவனுங்க புஸ்தகங்களை எல்லாம், அல்லது அந்த மந்திர புஸ்தகங்கள், அவன் வைத்திருந்த புஸ்தகங்களை கொண்டு போய் என்ன செய்தான், எல்லாருக்க கண்களுக்கு முன்னாக சுட்டு எரித்து போட்டான். சுட்டு எரித்து போட்டான். 50,000 வெள்ளிக்காசாக கண்டார்கள். அவ்வளவு விலை உயர்ந்த புஸ்தகங்களை எல்லாம், இயேசுதான் மெய்யான தேவன் என்று அறிந்தவுடனே, அவருடைய ரட்சிப்பின் சந்தோஷம் உள்ளத்தில் வந்தவுடனே எல்லாருக்கும் முன்பாக கொண்டு போய் அதை சுட்டு எரித்து போட்டான். இன்றைக்கு எப்படி இருக்கிறோம்? இத்தனை காரியங்கள், கர்த்தர் விரும்பாத காரியங்களை நம்ம மறைச்சி வச்சுருக்கிறோம். சிலர் நகையை கலத்துவார்கள், பத்திரமாக வைத்திருப்பார்கள் எங்கு ஊருக்கு போகும்போது போட்டுட்டு போகிறதுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மறைச்சி வச்சுருப்பாங்க, ஒழிச்சு வச்சுருப்பாங்க, அடமானம் வச்சுருப்பாங்க. இருக்கட்டும், இருக்கட்டும், இருக்கட்டும். அன்பானவர்களை, வேண்டான்னு எதை விட்டீர்களோ அதை திரும்பி பார்க்கக்கூடாது, அதை மறைச்சி வைக்கக்கூடாது, எங்கேயும் கொண்டு வைக்கக்கூடாது. அவன் என்ன செய்தார்கள்? அன்றைக்குள்ள அனுபவம் அப்படி இருந்தது. அன்றைக்கு தேவ பிள்ளைகள் அவதமாய் அன்றை ஒப்பு கொடுத்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகள், அவதமான கிரியைகள் அன்றைக்கு சபையிலே மனம் திரும்பும் போது சில மாற்றங்கள் சபைகளில் வெளிப்பட்டு கொண்டே இருந்தது. இன்றைக்கு அந்த அனுபவம் வர வேணும், அந்த அனுபவம் வரணும். அன்பானவர்களை நீங்கள் வாஞ்சிக்கணும். இன்றைக்கு ஆண்டவரத்தில் கேட்கணும். ஆண்டவரோடு தனிப்பட்ட முறையில் நீங்கள் சமயத்தை தேவனோடு செலவழிக்கணும். தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அழணும். கத்திடத்தில் கேட்கணும், ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாரும். இன்றைக்கு நான் இவ்விடமாக தந்திரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், மாய்மாலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஜீவியத்தை கெடுக்கிற காரியங்கள் உண்மையாய் ஆண்டவருக்காக ஜீவிக்கணும்னுள்ள தேவ பிள்ளைகள், அன்பான கத்துடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமாக இருப்பார்கள். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன செய்வார்கள் தெரியுமா? உபவாச ஜபம் என்று சொல்லுவார்கள், தனிப்பட்ட உபவாசம் ஜபம் என்று சொல்லுவார்கள். உபவாசம்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லி நம்ம நினைத்து கொண்டிருப்போம். பக்கத்தில் ஃபோனும் வைத்து கொள்வார்கள். ஃபோன் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும், ஃபோனும் பேசுவார்கள். எப்படி கத்தரோடும் பேச முடியும்? யோசித்து பாருங்கள். அன்பான தேவ பிள்ளை, ஆனால் தரிசனமுள்ள தேவ பிள்ளைகள் இதெல்லாம் ஒதுக்கி போட்டுட்டு, ஒரு இடத்துல ஒதுக்கி போட்டுட்டு தனித்து தேவ சமூகத்தில் போயிருப்பார்கள். அல்லேலூயா.
நான் அடிக்கடி செங்க சபையிலே சொல்லுவேன், அன்பான தேவ பிள்ளை சர்ச்சைக்கு வரும்போது ஃபோன் எடுத்துகிட்டு வராதிங்க. கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு வராதிங்கன்னு சொல்கிறேன், ஃபோன் இல்லாத காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள் நல்லா இருந்தார்கள், ஆவிக்கிரிய ஜீவன் செய்தார்கள், ஒருமனப்பட்டு ஆராதித்தார்கள், கைத்தட்டி பாடினார்கள், ஆராதித்தார்கள். ஆராதனையே பரலோகம் போல இருந்தது. இன்றைக்கு ஃபோனு கவனம் எல்லாம் ஃபோன் வருமா வருமானு யோசனை, சைலண்டில் தான் வச்சுருப்பாங்க, கண் எங்கே போயிட்டுருக்கோம், ஃபோனில் தான் இருக்கும், என் ஃபோன் வருதான்னு பார்ப்பாங்க. திடீரென்று எழும்பி ஒன்றும் தெரியாத போல் பாத்ரூமு போகிறது போல் போய் வெளியே போய் பேசிட்டு வந்திருப்பாங்க. கத்தருக்கு தந்திரம். இந்த மாய்மாலம் எல்லாம் இருக்குது. இதை வச்சுட்டு எப்படி ஆண்டவருக்கு முன்பாக நம்ம உண்மையாக உள்ளாக போய் நிற்க முடியும் அன்பான்? இதெல்லாம் யாரை ஏமாற்றுகிறோம்? ஊழியக்காரில் ஏமாற்றி விடுகிறோம், சபையாரை ஏமாற்றி விடுகிறோம், ஆனால் கத்தரை ஏமாற்ற முடியாது. கத்தருக்கு முன்பாக உண்மையாக இருக்கணும், எல்லா விதத்திலும் உண்மையாக இருக்கணும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். சமயத்தில் உண்மையாக இருக்கணும், நான் தேவ சமூகத்தில் வருகிற காரியத்தில். அன்பான தேவளை காலையில் எழுந்து ஜெபம் பண்ணுகிறீர்களா? இங்கே உண்மையாக ஜெபம் பண்ணணும். ஆண்டவருடைய பாதத்தில் அதிகாலையில் எழுந்து ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கணும். தாவீது சொல்லுகிறார், கத்தருக்கு ஸ்தோத்திரம், நான் அதிகாலையில் உண்மை தேடுகிறேன். கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆயத்தமாகி, அதிகாலையில் ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து காத்திருப்பேன். அன்பான தேவப்பிள்ளை, நீர் என்னுடைய தேவன், நீர் என் சத்தத்தை நீர் தான் கேட்கணும். முதலாவது என் சத்தத்தை உலக மனுஷன் கேட்கக்கூடாது. ஃபோன் சத்தம் எனக்கு கேட்க முன்னாடி, மற்ற சத்தங்கள் வருகிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் என் சத்தத்தை நீர் கேட்கணும். நான் என்ன செய்வேன்? ஆயத்தமாகி உமக்கு நேரே வந்து காத்து இருப்பேன். அல்லேலூயா. அப்படி நீங்கள் இருந்து பழகி பாருங்க. ஆண்டோடைய முகம் நமக்கு இன்பமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும். கத்தருக்கு ஸ்தோத்திரம். கத்தருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம்தான் உங்களுக்கு பலன். அன்பான தேவ பிள்ளைகளே, கத்தர் எதற்கு சபையில் கொண்டு வச்சுருக்காருன்னா, உங்களை உருவாக்குவதற்கு, அந்த மகிமையான அனுபவத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு தான் சபை. சும்மா வந்து போவதற்கு அல்ல, வந்து உட்கார்ந்துட்டு எழும்பி போவதற்கு அல்ல. அன்பான் ரட்சிக்கப்பட்டவளை அப்படியே என் கொண்டு பரலோகத்துக்கு கொண்டு போகாமல் என் சபையில் கொண்டு வச்சார். சபையில் எதுக்கு? போதகர்களை கத்தர் ஏற்படுத்தினார், போதகர்களை, தீர்க்கதரிசிகளை, சுவிசேஷங்களை, அப்போஸ்தலர்களை எதற்கு ஏற்படுத்தி வைத்தார்? அன்பானது, சபை பக்தி விருத்தி அடையணும், சபை பக்தி விருத்தி அடையணும், சபை கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு தக்க பூர்ணத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் சபையில் கொண்டு வச்சிருக்கிறார். நம்ம வந்து உட்கார்ந்துட்டு எழும்பி போவதற்கல்ல. அன்பான தேவப்பள, அதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே என்னை பக்குவப்படுத்தும், என்னை பக்குவப்படுத்தும், என்னை பக்குவப்படுத்தும். எல்லாருக்கும் ஆண்டவரோடு உள்ள உறவை விட்டுட்டு நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்தை, ஆண்டவருக்கு முன்பாக வாழ்கிற வாழ்க்கை ஒரு போலி வாழ்க்கையாய் மாறும். தனிப்பட்ட முறையில் சொல்லுகிறேன், ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும், ஒவ்வொருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கத்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தொடர்பு ஆண்டவரோடு இருக்கட்டும். ஆண்டவருக்கும் நமக்குள்ள ஐக்கியத்தில் நாளுக்கு நாள் வளருவோம். இங்கே கூடி ஜெபம் பண்ணுறோம், நல்ல காரியம்தான், இதோடு நிறுத்திடாதீங்க. இது கத்தருக்கு ஸ்தோத்திரம். தனிப்பட்ட முறையில் நீங்கள் கத்தரோடு இருந்து ஒரு அரை மணி நேரமாகல ஆண்டவரோடு உண்மையாக பேசி உங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவரத்தில் சொல்லி ஆண்டவரோடு பழக முடியுமானால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்கும். அங்கே நம்ம யோபின் புஸ்தகம் 22:21 என்று நினைக்கிறேன், அங்கே சொல்லி இருக்கிறது, நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு நன்மை வரும். நீர் அவரோடு பழகி சமாதானமாயிரும். பழகணும், மனுஷனிடத்தில் பழகிறோம், அதை விட பார்க்கலும் இயேசுவோடு பழகணும். அவரோடு சும்மா பழகாமல் நண்பர்களாக முடியாது. விசுவாசிகளுடைய தகப்பன் யாருன்னு கேட்டால் ஆபிரகாம் என்று சொல்லுவோம். ஆனால் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் என்ன சொன்னார்? அவன் என்னுடைய சிநேகிதன், தேவனுக்கு சிநேகிதன் என்னப்பட்டான். சிநேகிதன் என்று சொன்னால் யார்? நண்பன். ஒருவன் நண்பனா? இங்கே சபைக்கு வருகிறீர்கள், வெளியே பழகிறீர்கள், உங்களுக்கு நண்பர்கள் என்று சொன்னால் எப்படி நண்பர்களாகிறார்கள்? பல நாட்கள் பார்த்ததுனால நண்பர்களாக முடியாது. பல நாட்கள், பல நேரம், பல மணி நேரம் அவர்களோடு பேசுகிறதுனால தானே நீங்கள் நண்பராக முடியுது. அப்படி தானே? நண்பர் பேசாமல் எப்படி நண்பர்களாக முடியும்? நீங்கள் சில வேலை தான் 50 வருஷம் ஒரு இடத்துல இருக்கிறீங்க, ஒருவரை நீங்கள் அந்த இடத்துல ஏரியாவில் பார்த்துருப்பீங்க. நான் 50 வருஷமாக அந்த ஆளை பார்க்குறேன், அவர் வர்றாரு போகிறாரு, ஆனால் ஒரு நாள் கூட அவர்கிட்ட பேச முடியலை, பேசலை. பேசாமல் அவர் உங்களுக்கு நண்பராக வரா? அப்போ பல நாள் அவரோடு பேசி பேசி பழகும்போது நம்ம யாராக மாறிடுறோம்? அவருக்கு நண்பர்களாய் மாறிவிடுகிறோம்.
அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் அந்த அனுபவத்தை நமக்கு தரணும். வாஞ்சிக்கணும், நீங்கள் வாஞ்சிக்கணும். நான் தேவனுக்கு, நான் இயேசுவுக்கு நண்பனாய் மாறணும், நண்பனாய் மாறணும். அவருக்கு இந்த உலகத்தில் எல்லாம் இருந்தது. அன்பான தேவ பிள்ளைகளை, ஆபிரகாமுக்கு உலகத்தில் என்னதான் குறைவாக இருந்தது, அவரை குறித்து சொல்லும்போது, அன்பான தேவ பிள்ளைகளை, என் அந்த வேலைக்காரன் அவருடைய எலியாசர் அவரை பற்றி சொல்லுகிறார், என் எஜமானை கர்த்தர் மிகவும் ஆசீர்வதித்திருக்கிறார், அவர் சீமானாக இருக்கிறார், சீமானாக இருக்கிறார். ஆனால் ஆபிரகாம் என்ன சொல்வார் தெரியுமா? நான் பரதேசி என்று சொல்லுவார். நான் அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். அவர் சீமான் தான், எல்லாருடைய பார்வைக்கும் அவர் ஒரு சீமான் தான். ஆனால் அந்த உலக பார்வையில், உலகத்தில் அவர் தன்னை அந்நியரும் பரதேசியம் என்று அறிக்கையிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளை, மனைவி மரித்த போது அவருடைய அடக்கம் பண்ணுவதற்கு ஒரு சொந்தமான கல்லறை பூமி தேவைப்பட்டது. அவருக்கு அங்கே கேட்கும்போது அவர்கள் சொல்லுகிறார், நீர் எங்களுக்குள்ளே மகா பெரிய பிரபு, எந்த இடத்துல எங்கே வேணாலும் நீர் பண்ணும் பிரபு என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர் சொல்லுகிறார், நான் பூமியிலே அந்நியனும் பரதேசியமாக இருக்கிறேன். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிக்கட்டும், எவ்வளவு உயர்த்தி வைக்கட்டும், ஆனால் தேவனோ விட்டு மட்டும் அதுக்கு மேலே கவனத்தை வச்சிடாதீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் தந்தவரை மறந்துட்டு தந்தவைகளிலே சந்தோஷப்படக்கூடாது. கர்த்தர் தந்தவைகளிலே சந்தோஷப்பட வேண்டியது, தந்தவர்களே சந்தோஷப்பட வேணும். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகள், எதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறாரோ அதை தந்ததற்காக, தந்தவரில் நம்ம அதிகமாய் சந்தோஷப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிக அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தந்தவர் அவராகும். தந்தவைகள் நம்ம சந்தோஷப்பட்டு பெருமை பாராட்டி கொண்டு இருக்கிறோம். யோனாவுக்கு ஒரு நாள் ரொம்ப மனமடிவாயிற்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் சொன்னார், இன்னும் 40 நாளில் தேசம் அழியப்போகுது அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்ணினார். இந்த பிரசங்கத்தை கேட்டு ஜனங்கள் எல்லாரும் உபவாசம் இருந்து அழுது புலம்பி மனம் திரும்பிட்டாங்க. நினைவே பட்டணத்தாரே மனம் திரும்பி விட்டாங்க. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் கதறி அழுகிறாங்க. ஆண்டவர் பார்த்தார், அவருடைய வாழ்க்கையில் ஒரு சரியான மனம் திரும்புதல் வந்திருக்கு என்று அவருடைய கிரியைகளை பார்த்தார். மனுஷனுக்கு முன்பாக இல்லை, கர்த்தருடைய பார்வைக்கு அவருடைய கிரியைகள் சீராகி விட்டது. அவருடைய துன்மார்க்கம் மாறிவிட்டது, பாவம் மாறிவிட்டது. நல்ல ஒரு மனம் திரும்புதல் அவர்களுக்கு உண்டாயிருக்கிறது என்பதை கண்டு அவர்களுக்கு செய்வேன் என்று சொன்ன தீங்கை செய்யாமல் விட்டுட்டார். இவனுக்கு ரொம்ப வருத்தம். நான் 40 நாளையில் தேசம் அழிய போகுதுன்னு சொன்னேன், அது அழியாமல் இவர் மனம் திரும்பிட்டா, எல்லாரும் மனம் திரும்பிட்டார், இவர் மனசாவப்பட்டு அழிக்காமல் விட்டுட்டாருன்னு சோர்ந்து போய் ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் அவனுடைய மனமடிவு நீங்கவும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவனுக்கு தலைக்கு மேலே ஒரு நிழல் உண்டாகவும் ஒரு சூரச்செடியை முளைக்க பண்ணினாராம். சூரச்செடி எதுக்கு? அவனுக்கு கொஞ்சம் நிழல் கிடைக்கட்டும் என்பதற்காக, அவனுடைய மனமடிவு நீங்குவதற்காக. அதன் மேலே யோனா எப்படி இருந்தானாம்? சந்தோஷமாக இருந்தான். அல்லேலூயா. அன்பான தேவ பிள்ளைகளை, பல நேரத்தில் நாமும் அப்படித்தான் செய்கிறோம். கர்த்தர் நம்முடைய மனமடிவு நீங்கும்படி, நம்முடைய சோர்வு மாறும்படி, நமக்கு ஒரு நிழல் ஒதுக்கு உண்டாகும்படி சில நன்மைகளை தருகிறார். நம்ம என்ன செய்கிறோம்? அதிலே சந்தோஷமாக இருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில வேளைகளில் அவர் ஒரு பூச்சிக்கு கட்டளையிட்டால் போதும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அன்றைக்கு அந்த பூச்சி அந்த சூரச்செடியை அரித்து போட்டு ஒரே ராத்திரியில் அவனுக்கு முடியும், கொடுக்கவும் முடியும், அதை எடுக்கவும் முடியும். நமக்கு தெரியணும், தந்தவரில் தான் மகிழ்ச்சியாக இருக்கணுமே தவிர அவர் தந்தவைகளில் நம்ம எப்படி இருக்கக்கூடாது? சந்தோஷமாக இருக்கு. யோபு சொன்னார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அது அவருக்குரிய, அவர் தந்தது, அவர் தந்தார், அவர் அது மேலே கவனத்தை நம்ம வைக்கக்கூடாது. அவர் தந்தார், அவர் எடுப்பார். அன்பான தேவபிள், அது வரும், அது போகும், ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் நம்ம நித்தியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், மகிழ்ச்சி அடைவார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் அவர்களுக்குள்ள இருக்கிற சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடி போயிடும், எல்லாம் ஓடி போயிடும். அவர்கள் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆனந்த ஆண்டவருக்குள்ள காணப்படுவார்கள். அன்பான தேவப்பிள்ள, மகிழ்ச்சி அந்த மனம் திரும்புதலுக்குள்ள, மீட்கப்பட்டவர்களுக்குள்ள அந்த மகிழ்ச்சியை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அதான் சொல்லியிருக்கு, உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி.
உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி. தந்தவைகளில் அல்ல கர்த்தர், உலகத்தில் உங்களுக்கு உலக பிரகாரமாக நல்ல வசதிகளை தந்திருக்கலாம், நல்ல உத்தியோகத்தை தந்திருக்கலாம், நல்ல வருமானத்தை தந்திருக்கலாம், உங்களுக்கு இந்த உலக பிரகாரமாக ஒன்றும் குறைவில்லாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்குள்ளே இருக்கிற மகிழ்ச்சி விதமாக இருக்கிறது. அதுக்கு தான் இந்த நாட்களில் நமக்கு மறுபடி எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ, எங்களை மறுபடி எங்களை உயிர்ப்பிக்க மா திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம அந்த மகிழ்ச்சியை இழந்து காணப்படுகிறோமா? உலகத்தில் ஆண்டவர் எல்லாம் தந்திருக்கிறார் என்று அதிலே திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இந்த நாட்கள் அதிகமாய் தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், அந்த சந்தோஷத்தை எனக்கு தாரும், அந்த இழந்து போன அந்த சந்தோஷம் எனக்கு மறுபடியும் எனக்கு தாரும், எந்த குறையினாலேயும் எந்த பாவத்தினாலேயும். பாருங்கள், இன்றைக்கு ஒன்றும் இல்லாத நேரத்தில் தேவ பிள்ளைகள் ஆண்டவரை அதிகமாய் நேசித்திருப்பார்கள், ஆண்டவருடைய ஊழியத்தை நேசித்திருப்பார்கள். ஆனால் எல்லா வசதியும் வர 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 கொஞ்சம் கொஞ்சமாய் பின்தங்க ஆரம்பிப்பார்கள், பின்தங்க ஆரம்பிப்பார்கள், எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாய் பின்தங்க ஆரம்பிப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? எல்லாத்தையும் இருக்குது, இனி நான் யாருக்கும் தேவையில்லை. கத்திர அந்த நாட்டில் அந்த கஷ்டப்பட்ட நேரத்தில் ஒரு மனுஷன் ஒரு தீர்மானம் எடுத்தானோ, கத்திரக்கு சோத்துறோம், எனக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன வேலை கிடச்சதுன்னா எது கிடைச்சாலும் அதில் நான் என்ன செய்வேன், ஆண்டவருக்கு ஒழுங்காக தசம பாகம் கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுத்து ஜெபம் பண்ணானோ, ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஊழியக்காரருடைய ஜெபத்தையும் கேட்டு ஒரு நல்ல வேலையை கொடுத்தார். படிப்படியாக கத்திர அதிலிருந்து வருமானத்தை அதிகரிக்க பண்ணினார். சின்ன வருமானத்தில் ஒரு 20 ரூபா கத்திரக்கு சோத்திரம் தசம பாகம் சந்தோஷமாக கொண்டு கொடுத்தான். ஆனால் போக போக தசம பாகம் அதிகமாக வருது, 100 ரூபா கத்திரக்கு சோத்திரம் 200 ரூபா அப்படி என்று வருகிறது. பிறகு வர வர 2000, 20000 இப்படியெல்லாம் வர தசம பாகமே கொடுக்க வேண்டிய அளவுக்கு ஆசீர்வாதம் உயர்ந்து விட்டது. இவனுக்கு இப்போதான் வேதனை, கத்திரக்கு சோத்திரம் 20000 ரூபா கொடுக்கணுமா, தசம பாகம் அவ்வளோ கொடுக்கணுமா அப்படி என்று ஒரு நாள் ஊழியக்காரிடத்தில் போய் ஜெபம் பண்ண போனான். நான் ஒரு நாள் எடுத்த தீர்மானத்தை கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எதனால? கொடுக்கிற விஷயத்தில் இவனுக்கு துக்கம். அவர் சொன்னாராம், தீர்மானத்தை நம்ம மாற்ற வேண்டாம், அன்னைக்கு 5 ரூபா கொடுக்கும்போது நீ ரொம்ப சந்தோஷமாக கொடுத்த பாரு, அதே போல் உன் வருமானத்தையும் மாற்றித்தர நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவோம்னு சொன்னாராம். எத்தனை பேருக்கு அது சந்தோஷம் யோசித்து பாருங்கள். சின்ன வருமானத்தில் சந்தோஷமாக கொடுத்தோம், ஆனால் கத்தரிப்போ உயர்த்தி விட்ட பின்பு கொடுப்பதில் யோசனை, இவ்வளவு கொடுக்கிறதா, இவ்வளவு கொடுக்கிறதா, வாங்கிறதுக்கு மட்டும் ஆண்டவரே எனக்கு போதாது போதாது, இன்னும் சம்பளத்தை உயர்த்தணும் உயர்த்தணும், கத்தர் கொடுப்பார். ஊழியக்காரன்ட்ட சொல்லுவோம், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு ப்ரமோஷன் வரணும், அந்த சம்பள உயர்வு வரணும், எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணி எல்லாம் கத்தர் கொடுத்துருவார். அதுக்கு பிறகு எல்லாம் வந்த பின்பு கத்தருக்கு ஸ்தோத்திரம், சம்பளம் சொல்ல மாட்டாங்க. ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, பாஸ்டர் எனக்கு இவ்வளோ சம்பளம் ஏற்றி கொடுத்துருக்காங்க, சின்ன சம்பளத்தில் இருக்கிறதில்ல சொல்லுவாங்க. உயர்ந்த சம்பளம் வந்த பிறகு பாஸ்டருக்கு தெரியாது எங்கே சந்தோஷம் வரும், எப்படி மகிழ்ச்சி வரும். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி என்று சொல்லுகிறது மகிழ்ச்சியோடு கொடுப்பது மாத்திரமில்லை. இங்கே மக்கதோனியா சபையாரை பற்றி நம்ம 2 கொரிந்தியர் 8 அதிகாரத்தில் படிக்கும்போது அங்கே சொல்லுகிறார், மக்கதோனியா சபையாருக்கு தேவன் கொடுத்த கிருபையை உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தருத்தனமுடையவர்களாக இருந்தும் தங்களுக்குள்ளே இருந்த பரிபூர்ண சந்தோஷத்தினாலே உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். மிகுந்த உதாரத்துவம் எதனால் கொடுக்க முடிஞ்சது? உள்ளத்தில் சந்தோஷம் இருந்ததுனால. அல்லேலூயா. ஆண்டவரோடு உள்ள அந்த சந்தோஷம் இருக்குமானா, ஆண்டவர் கொடுக்க கொடுக்க ஆசையாக இருக்கும், ஆசையாக இருக்கும். இன்றைக்கும் நான் அப்படி தான் என்னுடைய வாழ்க்கையில் அன்பான தேவ பிள்ளை, ஆண்டவருக்கு கொடுக்க கொடுக்க கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கொடுப்பது தான் எனக்கு சந்தோஷம். எனக்கு அதிகம் தாருங்க என்று கேட்குறதை பார்க்கணும், அதிகமாக கொடுக்கணுமே என்று தான் நான் கவனமாக இருப்பேன். கர்த்தர் அப்படி தான் நடத்தி கொண்டு வருகிறார். அல்லேலூயா. நீங்கள் அப்படிப்பட்ட அந்த அனுபவம் அன்றைக்கு இருந்தது. அன்றைக்கு ஆதி அப்போஸ்தல காலங்களில் பெந்தேகோஸ்தே நாளில் அந்த அனுபவங்கள் எல்லாம் இருந்தது. அந்த அனுபவங்களை சபை இன்றைக்கு இழந்து நிற்கிறது. தேவ பிள்ளைகள் அதுக்காக அந்த அனுபவத்துக்குள்ளே எங்களை கொண்டு வாரும் ஆண்டவரே, அந்த அனுபவத்தில் கொண்டு வாரும். அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்கெல்லாம் இருக்கட்டும் அதில் எல்லாம் சந்தோஷம். எல்லாம் இருந்தும் சந்தோஷம் இல்லாமல் கர்த்தருக்குள்ளே எல்லாம் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து விட்டு நம்மை வாழ்ந்தோமானா, அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு நாள் குற்றவாளிகளாக இருப்போம். ஒரு ராஜா இருந்தாராம், அவர் ராஜான்னாலே நமக்கு தெரியும் அவர்களுக்கு என்ன குறைவு இருக்கும்,
ராஜா அரண்மனை இருக்குது, ஆட்கள் இருக்குது, பதவி எல்லாம் இருக்குது, ஒரு குறைவும் இல்லை. ஆனால் அவருக்கு சந்தோஷம் மட்டும் இல்லை, கத்தருக்கு ஸ்தோத்திரம், சமாதானம் இல்லை. எல்லாம் இருந்தும் சமாதானம் இல்லை. அவர் ஒரு நாள் கத்தருக்கு எல்லாட்டும் மந்திரிமார்கிட்ட எல்லாம் சொன்னாராம், எனக்கு சமாதானம் இல்லை. அதற்கு சமாதானத்துக்கு சந்தோஷமாக இருக்கிற ஒரு வழி தேடுங்க என்று சொன்னார். அப்போது அவர்கள் எல்லாரும் தேடினாங்களாம். எங்கேயாலும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு மனுஷனுடைய ஒரு சட்டையை, மேல் சட்டையை கொண்டு வந்து ராஜாவுக்கு போட்டால் அவருக்கு சந்தோஷம் வந்துடும் அப்படின்னு சொல்லி தேடினாராம். எல்லா இடங்களும் தேடி 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 போனாங்களாம். போகும்போது ஒரு இடத்துலையும், எல்லா இடத்துலையும் சண்டை, சச்சரவு, பிரச்சனை, வேதனை, முறுமுறுப்பு, இதுதான் இருக்குது. ஒரு வீட்டில் போனால், ஒரு குடிசை வீட்டில் ஒரு குடும்பம், கூலி வேலை செய்து பிழைக்கிற குடும்பம், சாயங்காலம் ஆன உடனே அவர்கள் எல்லாம் அந்த வீட்டில் கிடைச்ச காசை கொண்டு வந்து கூழ் சமைத்து வைத்து விட்டு அதை சாப்பிடுவதற்கு முன்னால் கூடி வளைந்து உட்கார்ந்து பாட்டு பாடி சந்தோஷமாக சந்தோஷமாக ஆண்டவரை துதித்து கொண்டிருந்தார்களாம். இவர்களை பார்த்தான் போய், ஓ, இதை பார்க்கலும் சந்தோஷமான ஆட்களை வேற எங்கேயும் பார்க்க முடியாதுன்னு சொல்லி அந்த மனுஷனை போய் பார்த்து, உண்ட மேல் சட்டையை கூட ராஜாவுக்கு போடணும் என்று கேட்டால், அவருக்கு என்ன இல்லையா, மேலே போடுறதுக்கு சட்டை இல்லை. சட்டை இல்லாட்டாலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். அன்பான கத்துடைய பிள்ளைகளை, மேலே போடுறதுக்கு ஒரு சட்டை இல்லாவிட்டாலும் அவர் சந்தோஷமாக இருந்தார். ஆபகூக்கு தீர்க்க தரிசி அதான் சொல்லுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் பலன் அற்று போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்று போனாலும், கத்தர் வயல்களிலே தானியம் இல்லாமல் போனாலும், கிடையிலே ஆடுகள் முதலற்று போனாலும், தொழுவத்தில் மாடு இல்லாமல் போனாலும் எப்படி இருப்பேன், கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். எல்லாம் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. கத்தருக்குள் அந்த சந்தோஷம்தான் இன்றைக்கு நமக்கு தேவை. எல்லாம் இருந்தும் ஆண்டவர்கள் இருக்கிற சந்தோஷத்தை இழந்து என்ன பிரயோஜனம்? அன்பான கத்துடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை கொண்டு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என அதிகமான எனக்கு கொடுக்கப்பட்ட சமயத்துக்கு அதிகமாக நான் எடுத்துக்கொண்டேன். கத்தர் இருந்த நாளில் உங்களுக்கு உதவி செய்யட்டும். எல்லாரும் எழுந்து நின்று சில நிமிஷங்கள் கத்தரை துதிப்போம், ஆண்டவரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஆண்டவரே, இந்த மகிழ்ச்சி, இந்த ஆண்டவரே நாங்கள் இழந்திருக்கிறோம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எங்களுக்கு மறுபடியும் வேண்டும். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் ஒரு உயிர் மீட்சியை அடைந்து கொள்ள வேண்டும். நாங்கள் உம்மிலே மகிழ்ந்திருக்கிறது. அதிகாலையில் எழுந்து உம்முடைய முகத்தை தேடுகிற பழக்கம், தனித்து உம்மோடு உறவாடி மகிழுகிற அனுபவம் எங்களுக்கு வேண்டும், எங்களுடைய சபைக்கு வேண்டும். இந்த நாட்களில் எங்களுக்குள்ளே இருந்து ஒரு உயிர் மீட்சியின் அக்னி பற்றி எரிய வேண்டும். எல்லாரும் வாயிலை திறந்து கத்திரத்தில் கேளுங்க. கத்திருந்த நாட்களில் நமக்காக பெரிய காரியங்களை செய்வாராக. அவருடைய அற்புத கிரியை நமக்குள்ளே நடைபெறுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ளே கனிகள் வெளிப்படட்டும். அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்பட்ட கூட்டம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம், கத்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், நமக்குள்ளே கத்தர் எதிர்பார்க்கிறது கனிகள், கனிகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்திலிருந்து கனிகளை எதிர்பார்க்கிறார். நல்ல கனிகள் வெளிப்படுவதாக, நல்ல கனிகள் வெளிப்படுவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட நாட்டில் இருந்த அந்த சந்தோஷம் இன்றைக்கு மறுபடியும் கர்த்தர் நமக்கு தருவாராக. ரட்சிக்கப்பட்ட நாட்கள், அபிஷேகம் பெற்ற நாட்கள், அன்றைக்கு இருந்த அந்த நாட்களில் இருந்த அந்த சந்தோஷத்தை கர்த்தர் மறுபடியும் நமக்குள்ளே இந்த நாட்களை தருவாராக. மறுபடியும் எங்களை திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோம், திரும்பவும் எங்களை உயிர்ப்பிக்க மாட்டீரோ. எந்த நிலைமையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மனம் திரும்பு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எங்கேயோ விழுந்து விட்டோம், எங்கேயோ தவறி விட்டோம். நம்முடைய வார்த்தையில தவறி இருக்கலாம், அல்லது நம்முடைய பழக்க வழக்கங்களை தவறி இருக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் எந்த இடத்துல தவறி இருந்தாலும் அந்த இடத்தை உணர்ந்து மறுபடியும் கர்த்தர் பக்கமாய் திரும்புவோம், 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 திரும்புவோம். கர்த்தர் இந்த நாட்களை நமக்கு இரக்கம் செய்வாராக. நமக்குள்ள ஒரு புதிய சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிழ்ச்சியை கர்த்தர் உண்டு பண்ணுவாராக. ஓரிபரபவ் சங்கரபவ்தியம். அல்லேலூயா. எல்லா தேவ பிள்ளைகளும் ஆண்டவரோடு பேசுங்க, அவரோடு ஐக்கியப்படுங்க, அவரோடு பழகி சமாதானமாயிரும். அப்பொழுது அதனால் உமக்கு நன்மை வரும், நன்மை வரும். அல்ல, அவரோடு பேசுவோம், பழகுவோம், அவரோடு உறவாடுவோம். தனித்துக்கார்ந்து, தனித்துக்கார்ந்து கத்தரோடு பேசி பழக கத்திருந்த நாட்களை கிருபை தருவாராக.
கர்த்தர் உனக்குள்ளே வைத்த வெளிச்சம், உனக்குள்ளே வைத்த தரிசனம் ஒரு நாளும் மங்கி போக விட வேண்டாம், அது இருண்டு போக விட வேண்டாம். அல்லேலூயா. அந்த நாட்டில் கர்த்தர் உன்னை பிரகாசிப்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஓரி பரபௌ சந்தர பௌதி அந்தராதையா. அல்லேலூயா.